Hi friends, welcome to Cryptofreebies. நம்ம Cryptofreebies ல இப்ப நம்ம சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க போறோம். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மைனிங். ஓகேங்களா? ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லாருமே ஜாயின் பண்ணுங்கள். இதில் ஜாயின் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணுறது மூலிமா பெரிய அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா, இது ரொம்ப ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜு, ரொம்ப பெரிய ஒரு ப்ராஜெக்ட். ஓகேங்களா? ஸோ இந்த காயினை நீங்கள் எந்த அளவுக்கு கலெக்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிக்கஸ்ட் ஏர்னிங் உங்களுக்கு நிச்சயமாக காத்துட்ருக்கு. மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் எக்ஸ்ட்ரா இன்னும் ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியும் நான் அதில் சொல்கிறேன். ஸோ வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் எல்லாருமே ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டெலிகிராமில் நம்ம ஏர்ன் ஜோன் அப்படின்ற சேனல் மூலமா பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற எல்லாருமே அப் டு 250 ருபீஸ் வரைக்கும் ஜஸ்ட் ஜாயின் பண்ண உடனே இன்ஸ்டண்ட்டாக பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ ரெஃபரலுக்கு 200 ருபீஸ் கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. இந்த வீடியோவை நான் டெலிகிராமில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை மிஸ் பண்ணாமல் கிளிக் பண்ணி பார்த்து எல்லாருமே இதை ட்ரை பண்ணிக்கோங்க. 200 ருபீஸ் ப்ளஸ் 200 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு 30,000 வரைக்கும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே டெலிகிராமில் லிங்கோட டீட்டெயிலாக இருக்குது. மிஸ் பண்ணாமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்து எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் அப்படின்ற நெட்ஒர்க் பற்றியும் போட்டிருக்கேன். ஸோ அந்த டீட்டெயிலும் வந்து நான் டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இந்த காயினும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் காயின் தான். ஸோ நம்ம நிறைய காயின்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம், மைனிங் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அதில் சில காயின்ஸ் சூப்பராக ஒர்க் ஆகும். அதில் இதுவும் இந்த காயினும் ஒரு நல்ல பெஸ்ட்டான காயின் தான். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நிறைய அப்டேஷன்ஸ் அண்ட் விட்ரா ப்ரூஃப் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் அப்டேட் ஆகும். மிஸ் பண்ணாமல் அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்கக்கூடியது இந்த நோவா அப்படின்ற இந்த நெட்ஒர்க் மைனிங் பற்றி தான். ஸோ நோவா நெட்ஒர்க் மைனிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மைனிங். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இப்போ தான் ரீசெண்டாக வந்திருக்கு. ப்ளஸ் இது வந்து ப்ளே ஸ்டோர்லேயே இந்த ஆப் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதை ப்ளே ஸ்டோர்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க் டீட்டெயில் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்றதால இதில் வந்து நம்ம நிறைய காயினை மைன் பண்ண முடியும். பிகினிங் ஸ்டேஜில் மட்டும்தான் எந்த காயினாக இருந்தாலும் அதிகமாக ஏர்ன் பண்ண முடியும். போக போக டக்கு டக்கு டக்குன்னு அப்படி குறைஞ்சிட்டே போயிடும். ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே ரொம்ப சிம்பிள் ஒர்க், டெய்லி செக்இன் மட்டும்தான். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு தடவை கிளிக் பண்ணால் போகும். அண்ட் இதில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டாஸ்க் இருக்குது காயின் ஏர்ன் பண்ணக்கூடியது, அதுவும் நான் சொல்கிறேன். அதையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான லிங்க் கீழே இருக்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ப்ளே ஸ்டோர் போய் டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கீழே சைன் அப் அப்படின் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் கிளிக் பண்ண உடனே இங்கே உங்களுக்கு ரெஃபரல் கோட் வரும். ஸோ ரெஃபரல் கோட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் இந்த வீடியோவிலும் உங்களுக்கு இது வரும். ப்ளஸ் நம்ம டெலிகிராமில் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி ஆகிடும். இதை அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். கீழே இருக்க ஆரோ மார்க்கை கொடுத்துக்கோங்க. மஸ்ட் ரெஃபரல் கோட் கொடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெயில் அட்ரஸ், நீங்கள் உங்களோட மெயில் அட்ரஸ் டைப் பண்ணிவிட்டு கீழே இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு அண்ட் ரீஎன்டர் பாஸ்வேர்டையும் டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஒரு இமெயில் கன்ஃபர்மேஷன் லிங்க் வந்து உங்களோட மெயிலுக்கு வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் இமேஜ் ஆட் பண்ண சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன இமேஜ் பிடிச்சிருக்கோ அதை ஆட் பண்ணி கண்டினியூ பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா இதில் வந்து டிஸ்பிளே நேம் செட் பண்ண சொல்லுவாங்க. அண்ட் யூசர் நேம் ரெண்டுத்தையுமே நீங்கள் செட் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த மாதிரி கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஓப்பன் ஆகிட்டு மெயின் பேஜ் வந்து வந்துடுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் இப்படி இருக்கும். உங்களோட ரெஃபர் கோடோட ஷேர் பண்ண சொல்லி ஒரு லிங்க் வந்திருக்கும். ஸோ ஜஸ்ட் மேபி லேட்டர் அதை கொடுத்துட்டு நம்ம வெளியே வந்துடலாம். சில டைமில் ஆப் ஓப்பன் ஆனவுடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஜஸ்ட் இதில் வந்து நம்ம சிம்பிளாக இதை கிளிக் பண்ணி நம்ம டேரெக்டாக மைனிங்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ எங்கே பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகேங்க? மேபி லேட்டர் அப்படின்றது கொடுத்தோடனே மெயின் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இங்கே மேலே கேஒய்சி அப்படின்னு இருக்கு பாருங்கள். இந்த கேஒய்சி அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். அண்ட் கிளிக் பண்ணோடனே இங்கே உங்களுக்கு செக்இன் அப்படின்னு இருக்கும். இந்த செக்இன் அப்படின்றத கிளிக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அதுக்கான காயின் வந்து ஆட் ஆகிட்டு செக்இன் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம பண்ண வேண்டிய ஒர்க் இவ்வளோ தான், வெறும் டெய்லி செக்இன் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ கம்ப்ளீட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து உங்களுக்கான மைனிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அப்படியே லைட்டாக அந்த ஸ்க்ரீனை மூவ் பண்ணிங்க அப்படின்னாக்கா கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு கிளைம் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடப் பண்ணுறது. ஜஸ்ட் அதை கிளைம் அப்படின்றத ஃபஸ்ட்டு கொடுங்க. ஸ்டார்ட் அப்படின்றக்கும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான என்ன பர்சன்டேஜ் வேணால் வரலாம். எனக்கு 1 வந்திருக்கு, உங்களுக்கு 5, 10 எது வேணால் வந்திருக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்பீடப் வந்து அதிகமாகும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம மைண்ட் பண்ணுறது எங்கே பார்க்குறது அப்படின்னாக்கா இங்கே கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேர்ல்ட் சிம்பிள் மாதிரி இருக்கு இல்லையா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள் மைனிங் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இது ஆஸ் யூஷுவல் 24 hours ஒன்ஸ் தான் நீங்கள் உள்ளே வந்துட்டு நீங்கள் மைண்ட் பண்ணால் போகிறோம். ஓகேங்களா? ஸோ மிஸ் பண்ணாமல் இதை டெய்லி மைண்டில் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இப்போ டெய்லி செக்இன் மாதிரி உங்களுக்கு வந்து போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ இது வந்து 24 hours ஒன்ஸ் உள்ளே வந்துட்டு டெய்லி செக்இன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து போனஸ் ரேட்டும் பார்த்திங்கன்னா
டெய்லி வந்து உங்களுக்கு இது மாதிரி வரும். ஸோ நம்ம டெய்லி வந்து டெய்லி ரிவார்ட்ஸ் மூலமா அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமான சொன்னேன் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்கும் பாருங்க, நிறைய மைனிங்கில் இது நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இந்த மைனிங்கில் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜே கிடச்சிருக்கு. ஸோ அதனால் முதல்ல ஸ்டார்டிங்லேயே நம்ம டெய்லி மைனிங் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக பெரிய அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணலாம். இது வந்து செல்ஃப் ஏர்னிங் பண்ணுறவங்களுக்கானது தான் இந்த மைனிங்கிறது, ஓகேங்களா? ஸோ ரெஃபரல் வந்து பண்ணும்போது அடிஷ்னலாக வரும், பட் அந்த அடிஷ்னல் வர்றதும் நம்ம டெய்லி மைனிங் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா அது எல்லாமே ஜீரோ தான், ஓகேங்களா? ஸோ அதனால் செல்ஃபாக ஏர்ன் பண்ணுறவங்களும் ரெஃபரல் பண்ணுறவங்கள விட கூட அதிகமாக ஏர்ன் பண்ணிக்கலாம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மைனிங்கில் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம எக்ஸ்ட்ரா டாஸ்க் உள்ளிருந்தோம் இல்லைங்களா, அந்த டாஸ்க் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதில் ஃபாலோ சோஷியல் மீடியாஸ் நெட்ஒர்க்ஸ் எல்லாமே இருக்குது. ஜஸ்ட் இதெல்லாம் கிளிக் பண்ணி டிக் பண்ணிங்க அப்படின்னா போதும், எக்ஸ்ட்ரா ஒரு 2 coin வந்து உங்களுக்கு ஆட் ஆகிடுது. ஸோ இது எல்லாத்தையுமே ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு நீங்கள் பேக் எடுத்துக்கோங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு போனஸாக 2 coins வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கு. பட் அது மட்டும் இல்லாமல் எல்லாமே நான் வந்து டிக் ஆகிடுச்சு, ஓகேங்களா? ஸோ இது மாதிரியும் நம்ம வந்து இந்த டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே மேலே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நோவா ப்ளஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கேவிசியோட ஸ்டேஜ் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து பாருங்கள் அன்லாக் வந்து பார்த்திங்கன்னா 5 நாள் நம்ம வந்து டெய்லி செக்இன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து கேவிசி வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ கேவிசி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். கேவிசின்றது ரொம்ப மஸ்ட்டு, அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து கரெக்டாக பக்காவாக இருக்கும். ஸோ அதனால் கேவிசி கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் எக்ஸ்ட்ராவாக பவர் அப் பண்ணுறதுக்கான எக்ஸ்ட்ரா இந்த ஸ்லாட்லாம் வந்து வந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ மிஷன் 1 மிஷன் 2 அப்படின்றது இது எல்லாத்துக்கும் நம்ம வந்து இது வந்து உங்களுக்கு வரும்போது நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? ஸோ இதில் இவ்வளோ தான் டீட்டெயில் இருக்குது. பவர் அப் பண்ணிக்க முடியும், அண்ட் நம்ம வந்து மைன் பண்ண முடியும். நீங்கள் இதில் கொஞ்சம் உங்களால் ரெஃபர் பண்ண முடிஞ்சதுன்னா டெஃபினட்டாக ரெஃபர் பண்ணுங்கள். உங்களோட லிங்க் டீட்டெயில்ஸ் நான் இதை ஏற்கனவே ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே நம்மளோட டெலிகிராம் சேனலில் நிறையா போட்டிருக்கேன். ஸோ நிறைய டீட்டெயில்ஸ் போட்டு லிங்க்கும் போட்டிருப்பேன். அந்த லிங்க்கை எடுத்துகிட்டு உங்களோட லிங்க்கை போட்டு நீங்கள் நிறைய ப்ரமோஷன்ஸ் டெலிகிராம்ஸு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் என்ன ஐடியா இருந்தாலும் எல்லாத்துலேயுமே ஷேர் பண்ணுங்கள். ரெஃபரன்ஸ் கலெக்ட் பண்ணிக்கோங்க, நிறையவே ஏர்ன் பண்ணுங்கள். டெஃபினட்டாக எந்த ஏர்னிங்காக இருந்தாலும் மல்டிப்புளாக நம்ம ஏர்ன் பண்ணும்போது அதிகமாக சூப்பராக ஏர்ன் பண்ணிக்கலாம். கரெக்டாக பேமெண்ட் கொடுக்குறவங்களாக இருந்தால் மட்டும் போகும். ஸோ நம்ம வந்து அதை மல்டிப்புளாக ட்ரை பண்ணி சூப்பராக ஏர்ன் பண்ணலாம். மிஸ் பண்ணாமல் எல்லாராலையுமே ஒர 10 ரெஃபரலாவது கொண்டு வர முடியும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.